ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு குர்த்தியில் வைக்கிற 3/4 ஸ்லீவை, இதில் வந்து விண்டோ கட், ஒரு நியூ டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஸ்லீவ்க்கு நான் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து யூஷுவல் ஸ்லீவ் மாதிரி இல்லாமல் சென்டர்லேயும் நம்ம அந்த க்ளோஸ்ட் எண்ட் இருக்கே அங்கேயும் வந்து ஓப்பன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த ஓப்பன் போட்டிருக்கிற ப்ளேஸை வந்து நம்ம ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வந்து 4 பீஸ் வரும். ரெண்டு ஸ்லீவ்லேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கும். ஸோ அந்த 4 இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஸ்லீவில் வந்து நான் டோட்டலாக லென்த் வந்து 16.5 inches எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது பத்தாதுன்னா லென்த் இன்னும் கூடுதலாக கூட எடுத்துக்கலாம். எனக்கு இது போதும், பிகாஸ் நான் கீழே வந்து இப்போது அந்த விண்டோ கட் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாட்டம் லைனில் ஒரு 1.5 inches வந்து பட்டி பீஸ் மாதிரி அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 17.5-17 அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ அதனால் 16.5 மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ 4 பீஸுமே அந்த சென்டர் பார்ட்டில் டபுள் ஃபோல்ட் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் எடுத்துக்கலாம், ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து யூஸ்வலாக இந்த விண்டோ கட் ஸ்லீவுக்கு வந்து டைரெக்டாகவே அட்டாச் பண்ணுவாங்க. நான் ஒரு நீட்னஸ் இருக்கட்டும்ங்கிறதுக்காக இன்டர்ஃபேஸிங் யூஸ் பண்ணி எப்படின்னு பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த இன்டர்ஃபேஸிங் வந்து ஸ்லீவ் லென்த் என்னவோ 16.5 inches எடுத்திருக்கேன் அப்படின்னா அதே லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. அதோட கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் நான் மேலே வந்து மேலேயும் பாட்டம் லைன்லேயும் வேறு கிளாத் பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து விட்த்து வந்து 2.5 inches எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்லீவுக்கும். இப்போது இந்த மாதிரி சின்ன பீசஸ் வந்து கிராஸ் பீஸோ இல்லை டைரக்ட் பீஸோ எதாக இருந்தாலும் சரி, ஒரு 1.5 inch விட்த்தில் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணி இதை வந்து ஸ்லாண்டிங்காக வச்சு 1/1 வச்சு இதே மாதிரி, அதாவது டைரெக்டாக வைக்க வேண்டாம், ஸ்லாண்டிங்காக வச்சிங்கன்னா ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அது இன்டர்ஃபேஸிங்கோட லென்த் வந்து 2.5 இருக்குது. ஸோ இந்த பீஸோட லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. விட்த்து அது 2.5 inches தான். ஸோ சேம் விட்த்தில் நம்ம எல்லா பீசஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த டியூப்ஸ் மாதிரி எடுத்திருக்கிற பீசஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு அழகாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் பட்டையாக இருந்தால் பரவாயில்லன்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்தளவுக்கு கொஞ்சம் விட் அதிகமாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ சேம் லென்த்தில் வந்து கட் பண்ணி எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் இப்போது இன்டர்ஃபேஸிங் மேலே முதல்ல சொன்ன மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு
ஒரு சைடில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். எவ்வளோ பீசஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ரெண்டு ஸ்லீவ்லேயுமே ஈவனாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா மிஸ் மேட்சஸ் நல்லா தெரியும். ஸோ அந்த டிஃப்ரென்சஸும் பார்த்துக்கோங்க. ஒரு பீஸ்க்கும் ஒரு கட் பீஸ்க்கும் இன்னொரு கட் பீஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக, உங்களுக்கு 1 inch வேணுமா 1 inch, இல்லை 1/2 inch வேணுமா 1/2 inch, அதே மாதிரி சேம் டிஸ்டன்ஸில் எல்லா பீஸையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் வேரி ஆச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு அந்தளவுக்கு அழகாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. எந்த சைட்டில் இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது அந்த பீசஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 1/2 to 3/4 inch வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். 0.75 inches இருந்தால் போதும், அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்குங்கிறதுக்காக நான் அந்தளவுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு விண்டோ கட் வந்து கொஞ்சம் ஓவராக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1 inch கூட வச்சுக்கலாம். இப்படி 1/1 வச்சுக்கோங்க. நான் வந்து டிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணலை, அப்ராக்சிமேட்டாக நான் பார்க்குறத வச்சு அந்த டிஸ்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, டிஸ்டன்ஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்டர்ஃபேஸிங்கில் டேப் வச்சுட்டு 1/2 inch 1/2 inch அந்த மாதிரி ஈவன் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் மேலேயே பீசஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை இப்படி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இந்த பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்லீவில் சென்டரில் வச்சு நீங்கள் டைரெக்டாகவே ஜாயின் பண்ணலாம். பட் பிகினர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. உங்களுக்கு இன்டர்ஃபேஸிங் இல்லாமல் ஜாயின் பண்ணும்போது, கிளாத்தில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் நிறையா வரும். நாட் ஓன்லி ஃபார் பிகினர்ஸ், உங்களுக்கு நல்ல ட்ரெயின் ஆனவங்க கூட இந்த மாதிரி இன்டர்ஃபேஸிங் வச்சு ஃபினிஷ் பண்ணால் உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், பார்க்கவும் அந்தளவுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து அந்த ஸ்லீவில் கிடைக்கும். பட் டைரெக்டாக ஜாயின் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன மிஸ்மேட்சாவது வந்துடும் அந்த டிஸ்டன்ஸ்லையோ, அதர்வைஸ் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் மேலே கீழே போகிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துடும். பட் இன்டர்ஃபேஸிங்கில் வரும்போது இந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. ஸோ அதுக்காகத்தான் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ ரைட் சைடு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நான் டோட்டலாக வந்து ஒரு 15 பீசஸ் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு ஸ்லீவுக்கும். என்னோடய ஸ்லீவோட லென்த்துக்கு அதே போதுமானது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் சைடு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சைடு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் வச்சு பார்க்கும்போது ஸ்லாண்டிங்காக வச்சுருப்பீங்க, பட் ஸ்டிச் பண்ணும்போது மாறி மாறி போய் நேராக வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக ஸ்லாண்டிங்காக கொண்டு வரணும் ஸ்டிச்சிங்கு. ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ராஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த இன்டர்ஃபேஸிங் லென்த்துக்கு மேலே இருக்கிற பீசஸ் வந்து ரஸ்ட் பீஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதில் ஸ்லீவ் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கும். ரெண்டு பீஸும் ரெடி பண்ணியாச்சு.
இப்போ ஸ்லீவில் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஃபேர் சைடு எடுத்துக்கோங்க. ஃபேர் சைடு அந்த ஓப்பன் எண்டை வந்து சென்டர் பண்ணி வச்சுட்டு மேலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜாயின் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த இன்டர்ஃபேஸிங்கில் வர டிஸ்டன்ஸ். அந்த லெஃப்ட் பார்ட்டுக்கும் ரைட் பார்ட்டுக்கும் நடுவில் இந்த பீசஸோட டிஸ்டன்ஸ் லென்த் எவ்வளோ இருக்குதுங்கிறது பார்த்துக்கணும். முன்னாடி பின்னாடி போகக்கூடாது. ஒரு 1 inch அந்த கட் பீஸ் நமக்கு தெரியுதுன்னா அதே 1 inch தான் டாப் டு பாட்டம் வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஸ்டிச்சிங் வந்து பொறுமையாக கொண்டு வந்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி போகாமல் கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கிராஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் இன்டர்ஃபேஸிங்கில் அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. பட் இருந்தாலும் பிகினர்ஸ் அப்படிங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா பெட்டர். டோட்டல் ஸ்லீவ் லென்த் பார்த்துக்கிறேன். கரெக்டாக மேலே அந்த ஷோல்டர் பார்ட்லேருந்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் ஷோல்டர் பார்ட்லேருந்து இந்த கட் பீஸ் கொடுக்கல, அங்கே வந்து சின்ன கிளாத்தை டச் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுலேருந்து ஒரு 2 inch கீழே இருந்து தான் இந்த கட் பீஸ் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்த மார்க் பண்ணிட்டேன். ஒரு 2 inch மேலே வந்து ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிவிட்டேன். அந்த 2 inches கீழேருந்து இப்போ ஸ்டிச்சிங் போட போகிறோம். இப்போ டிஸ்டன்ஸ் பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸ் எனக்கு வந்து ஒரு 1 inch இருந்தால் போதும். நான் அப்ராக்சிமேட்டாக வைக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி வைக்கணுன்னா நீங்கள் 1 inch பார்த்துக்கலாம். பாட்டம் லைனும் மார்க் பண்ணிட்டேன். கீழே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பாட்டம் லைன் வந்து ஒரு 1 inch விட்டுருக்கேன். அது வந்து அந்த கீழே ஒரு சொன்னேன் இல்லையா, ஒரு பட்டி பீஸ் மாதிரி ஜாயின் பண்ணுவேன்ட்டு. ஸோ அதுக்காக அந்த ஒரு கேப் விட்டுருக்கேன் 1 inch. அந்த 1 inch கீழே இருந்து இப்போ ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிங்கிள் ஸ்டிச் போட்டாலே போதும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பிரியும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா டபுள் ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ். ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் சைடு தான் கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். பிகாஸ் அந்த டிஸ்டன்ஸ் நான் சொன்ன அந்த விண்டோ பீசஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக வரணும். அதே மாதிரி மேலே வந்து 2 inch கேப் விட்டு அதுக்கு கீழே கீழே ஒரு 1 inch மேலே அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த மார்க்கிங்ஸ் வரைக்கும் மட்டும் ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். இது ஒரு சிம்பிள் ஸ்லீவ் தான். உங்களுக்கு இப்போது பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்லீவில் ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசிக்காக நீங்கள் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் டிசைன்ஸ் கூட இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படிங்கும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இதையே உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட்அப் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு இதிலேருந்து உங்களுக்கு வேரியஸ் டிசைன்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைடு ஸ்டிச்சிங் போடும்போது கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த இன்டர்ஃபேஸிங்கோட மேட்ச் பண்ணி டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி கொண்டு வாங்க. நகர்ந்து போச்சுன்னா டிஸ்டன்ஸ் மாறும். சென்டரில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நான் 1 inch விட்டுருக்கேன். அதே 1 inch லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச்சிங்கை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ ஸ்டிச்சிங் முடிஞ்சது. பட் இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் வந்து நமக்கு கீழே இருக்குது. இந்த கீழே பட்டி பீஸ் வந்து அதை ஜாயின் பண்ணிக்குவேன் ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணும்போது. பேக் சைடில் இருக்கிற அந்த ரஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸ் வந்து கீழே இருக்குது. இப்போ வந்து நான் ஆம் ஹோல்லையும் அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக அந்த ஷேப் இருந்தால் தான் ட்ரெஸ்ஸோடு அட்டாச் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்டர்ஃபேஸிங்கை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நான் வந்து ஆக்சுவலாக தின்னான கேன்வாஸ் எடுக்காமல் கொஞ்சம் திக்கான கேன்வாஸ் தான் எங்கிட்ட இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே லைட்டான கேன்வாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக அது கையிலேயே பிரித்து எடுத்துடலாம். எனக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் இப்போது சென்ட்ரி பீஸ் மட்டும் ரிமூவ் பண்ண போது ரெவனி வந்து உங்களுக்கு தண்ணியில் போடும்போதே நான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே எடுத்தாச்சு. இப்போ ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி ஸ்லீவாக போடும்போது அதோட ஒரிஜினல் லுக் என்ன இருக்கும் நல்லா தெரியும். இதில் வந்து நீங்கள் பீட்ஸ் ஒர்க் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸ்பெஷலாக இந்த கலர் காம்பினேஷனுக்கு நீங்கள் ஒயிட் பீடோ இல்லை பிளாக் பீடோ வைக்கிறாங்க வச்சுக்கலாம். இல்லை கோல்டன் பீட் வேணாலும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேறு ஒரு டிசைனிங் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு புது புது டிசைன்ஸ் ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தடில் எப்படியும் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன்ஸும் நெக் டிசைன்ஸும் அடுத்தடுத்த வீடியோவும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.